பெல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். 74 வயதில் டாக்டரேட் பட்டம் பெற்று கல்விக்கு வயதில்லை என்பதை நிரூபித்த அரபு பெண்மணி. அமீரகத்தில் சுமார் 17 ஆண்டுகள் ஆசிரியையாக பணியாற்றி ஓய்வு பெற்ற 5 குழந்தைகளையும் 14 பேரக்குழந்தைகளையும் பெற்றுள்ள 70 வயது மூதாட்டி நஜ்மா கலீல் அபு இஸ்ஸா என்பவர் கல்விக்கு வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபித்துள்ளதுடன் முக்கியமான தொடர் வரலாற்று நிகழ்வு ஒன்றையும் ஆவணப்படுத்தியுள்ளார். 1வது இந்திஃபாலா எனும் மக்கள் பேரெழுச்சியின் 2012 ஆம் ஆண்டு வரையிலான கால் நூற்றாண்டு போராட்டத்தில் பலஸ்தீனிய பெண்களின் பங்கு, த ரோல் ஆஃப் பலஸ்தீனியன் உமன் இன் த ஸ்ட்ரகிள் வித்தின் த குவார்டர் செஞ்சுரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் இந்திஃபாலா அன்டில் 2012 என்ற தலைப்பின் கீழ் நேரடி கள ஆய்வுகளை செய்து தனது ஆய்வறிக்கைகளை சார்ஜா தி ஹேக் யூனிவர்சிட்டியில் சமர்ப்பித்து வரலாற்று துறையில் டாக்டரேட் பட்டம் பெற்றுள்ளார். தனது கள ஆய்விற்காக ஜோர்தானில் அகதிகளாக வாழும் பலஸ்தீனிய பெண் சிறைவாசிகள், வீர மரணமடைந்தவர்களின் உறவினர்கள், பெண் தலைவர்கள் என முக்கியமானவர்களை சந்தித்து தகவல்களை திரட்டியுள்ளார். மேலும் 2014 ஆம் ஆண்டு தனது தாய்மண்ணிற்கே சுற்றுலா விசாவை மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் பெற்று தனது பிறந்த இடமான சல்மா எனும் ஊரை வெறும் கட்குவியலாக கண்டு கண்ணீர் விட்டுள்ளார். கடந்த பல 10 ஆண்டுகளில் பலஸ்தீனியர்கள் பட்ட துயர வரலாற்று சின்னங்களாக அவை அமைந்துள்ளதாக மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2000 ஆம் ஆண்டு மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் மருத்துவரின் அறிவுரைகளை மீறி தனது ஆய்விற்காக யமன் நாட்டிற்கும் சென்று ஆதாரங்களை திரட்டி வந்துள்ளார். தி ஹேக் யூனிவர்சிட்டியின் டாக்டரேட் பட்டதாரி உடைகளை அணிந்திருந்த உவகைமிகு தருணத்தை அசைபோடும் நஜ்மா கலீல் அபு இஸ்ஸா இந்த சாதனை தனது கணவர் டாக்டர் அப்துல்லா முஸ்தபா மற்றும் குழந்தைகளின் ஒத்துழைப்பு இல்லையேல் சாத்தியமாகி இருக்காது என நன்றி தெரிவிக்கின்றார். பகல் முழுவதும் வாரிசுகளுக்கும் வாரிசின் வாரிசுகளுக்கும் பாடங்கள் சொல்லித்தருவதில் செலவிடும் நஜ்மா அவர்கள் 11 மணிக்கு மேல்தான் தன்னுடைய நேரத்தை ஆய்வுகளை செய்வதில் செலவிடுவார் என்பதாக குடும்ப உறவினர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது கல்ஃப் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய தவறாதீர்கள். அத்துடன் அருகில் இருக்கும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுவதற்கு தவறாதீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் பகிர ஷேர் செய்யுங்க. இது தொடர்பான கருத்துக்களையும் காமெண்ட் செய்யுங்க. நன்றி.